நடிகர் என்ற நிலையிலிருந்து விஜய் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்னவெல்லாம் பேசியிருக்கிறார் என்று பார்க்கலாம். நான் ப்ரே பண்ணிக்கிறேன், அடுத்து என்னோட மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டில் இந்த நல்ல காஸ்க்காக இந்த ஸ்ட்ரகிள்காக கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய், முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அது மட்டும் இல்லை, நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன், மேலேற மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க, அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூபார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான். ஒரு நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் என்ன பண்ணாங்க. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாமல், எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. நீங்கள் தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க.